நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூச்சி கட்டுப்பாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் விதை விதைச்சிருப்போம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் விதைச்சு நாற்றுல எடுத்து நடவு செஞ்சுருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா நாற்றுல நடவு செஞ்சு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்களே பார்க்குறீங்க பேக்ரௌண்டில் ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம தோட்டத்துக்கு பூச்சி கட்டுப்பாடு நடவடிக்கை பற்றி நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே தோட்டம் வச்சுருக்கவங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே பூச்சி கட்டுப்பாடு நடவடிக்கை எல்லாம் தெரியும் ஈஸியாக வந்து அவங்க பூச்சில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் புதுசாக மாடித்தோட்டம் போடுறவங்க பூச்சி கட்டுப்பாடு பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கணும் அதில் நிறைய முறைகள் இருக்குது அப்படி நம்ம தோட்டத்தில் ஆகட்டும் அல்லது வீட்டு தோட்டத்தில் ஆகட்டும் அல்லது வயல்வெளிகளில் ஆகட்டும் நம்ம பூச்சி மருந்துகளை பயன்படுத்தினோம்னா அது பூச்சிகளுக்கு மட்டும் விஷம் கிடையாது நமக்கும் விஷம்தான் இந்த மாதிரி விஷமான காய்கறிகள் எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம இந்த பூச்சி கட்டுப்பாடு நடவடிக்கைகளில் பெரிய சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம் ஏன்னால் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்ம கெமிக்கல் பூச்சி விரட்டி மாதிரி ஜஸ்ட்டு பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் போயிட்டு ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரு தடவை தெளித்தோம்னா எல்லாமே இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் முடிகிற விஷயம் கிடையாது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் போது நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துகிறோம் அந்த பூச்சி விரட்டிகள் நம்ம மெது மெதுவாக தான் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பூச்சிக்கெல்லாம் தாக்குதல் இருக்கும் அதுக்கு முன்னாடியே என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தயார் நிலையில் இருந்தோம்னா தான் நம்ம பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பூச்சிகளுமே விரைவாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது நம்ம பூச்சி விரட்டிகள் தெளித்து அதை பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளார அது இனப்பெருக்கம் அதிகமாகி செடிகளை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் நம்ம பூச்சிகள் ஒன்று ரெண்டு வரும்போதே நம்ம அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தயார் நிலையில் வச்சுருக்கணும் இந்த பூச்சி விரட்டிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் நம்ம தோட்டத்தில் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன பூச்சி வரைகள் இருக்குது அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம அடுத்து ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அப்படி நம்ம மாடி தோட்டத்தில் அப்படி ஸ்பெஷலாக என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு செடி வச்சுருக்கேன் அந்த செடியில் ஃபுல்லாக மாவு பூச்சிகளும் எறும்புகளும் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் இந்த அளவுக்கு மாவு பூச்சிகள் நிறைய இருக்குது அந்த மாவு பூச்சிகள் இருந்தாலே கண்டிப்பாக எறும்புகளும் இருந்துடும் இந்த மாதிரி பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன டப்பாக வச்சு அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது அதுக்காக தான் நம்ம ஒரு ஹோம் மேட் ஸ்ப்ரேயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ப்ரேயர் ஒன்றுமே கிடையாது நம் நம்ம நார்மலாக கார்டன் ஸ்ப்ரேயர் இருக்கு அந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா ரேட் வரும் ஆனால் அது அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லைன்றதுக்காக அந்த மோட்டார் மட்டும் தனியாக வாங்கி அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கி கஸ்டமைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஸ்ப்ரேயரை வச்சு தான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எய்டு மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல அந்த பூச்சிகள் அதில் இருக்கக்கூடிய எறும்புகள் இந்த பூச்சியோடு வச்சிருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் அழிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுவேன் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போதே நமக்கு பூச்சிகள் தொண்ணூறு சதவீதம் நமக்கு குறைஞ்சிரும் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பூச்சி விரட்டிகளை பயன்படுத்த தேவையில்லை ஆரம்ப காலகட்டத்தில் நானும் மாடித்தோட்டம் ஆரம்பித்த புதுசில் பூச்சி விரட்டிகள் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பூச்சி விரட்டிகள் கூட இன்னும் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது இதில் அப்படி என்ன தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறது தான் வெறும் சாதாரண தண்ணிங்க இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபிஸ்ட் டேங்க் இருக்கலாம் ஃபிஸ்ட் டேங்கிலேருந்தே லைன் கொடுத்தேன் பர்மனண்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி தேவைப்படும் அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் டேங்கில் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை அதனால் ஃபிஷ் டேங்கில் வந்து இன்புட் ஓசை வச்சிட்டோம்னா அதுலேருந்து இருந்து எடுத்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணுறதால எனக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து இந்த தண்ணியை பீச்சு அடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் இறந்துடும் ரெண்டாவது வந்து ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இதுமாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் அதில் நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது செடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு அது பயன்படும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்ப்ரேயரோட இன்புட் ஓசை நம்ம ஃபிஷ் டேங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் உள்ள பம்ப் நீங்கள் ஒவ்வொரு இடமும் போய்ட்டு அங்கே ஆன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பம்ப் ஆன் ஆயிரும் ப்ரெஷர் நல்லா வரும் இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த செடியில் நிறைய மாவு பூச்சிகள் இருந்தது இப்போ பாருங்கள் வாட்டரை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஒரு பூச்சி கூட இல்லை எல்லா பூச்சும் வந்து கீழே விழுந்துருச்சு அதனால் நீங்கள் வெறும் தண்ணி வச்சு இது மாதிரி வேகமாக ஸ்ப்ரே பண்ணிட்டால் எல்லா பூச்சும் உடனே இறந்து போயிடும் ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் பூச்சிக்கெலாம் காணாமல் போயிடும் அப்படின்னு நான் போய் சொல்ல போகிறதில்ல என்னென்னா இந்த பூச்சிகளை நம்ம இப்போ எல்லாமே வந்து தண்ணி அடித்து கீழே தள்ளியிருக்கோம் இந்த தண்ணி அடித்த வேகத்தில் பாதி பூச்சிகள் இறந்துடும் மீதி பாதி பூச்சிகள் மறுபடியும் தட்டு தடு மாதிரி மறுபடியும் செடியில் ஏற ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் நடந்துடும் திரும்ப ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கழித்து மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ வந்து பூச்சிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மறுபடியும் ரெண்டு நாள் அது மூணு நாள் கழிச்சு மறுபடியும் சில பூச்சிகள் இதில் நம்ம ஏறி செடியில் ஏறி இருக்கும் அப்போ மறுபடியும் இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம் ஸோ இந்த ஸ்ப்ரேயர் வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் தண்ணி மட்டும் தான் செலவு பண்ண போகிறோம் அதனால் எவ்வளோ தண்ணி செலவானாலும் பரவாயில்ல அந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம காலியாக வரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம செடிகளுக்கும் பாதி வராது பணமும் செலவாகாது சிம்பிளாக வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி இல்லை நம்ம பூச்சி விரட்டி தான் பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய பூச்சி விரட்டிகள் இருக்குது அந்த பூச்சி வெரட்டிகள் பற்றியும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் மெத்தடு இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அட்டையை ஒட்டுறது இந்த மஞ்சள் அட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இப்போ விவசாயிகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்குது இல்லைனா நம்ம கார்டனிங் மெட்டீரியல் சேல் பண்ணுற கடையிலையும் கிடைக்குது ஸோ இந்த மஞ்சள் அட்டையோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசை இருக்கும் ஸோ இந்த மஞ்சள் அட்டையை நம்ம வெறும் கேள்வி தொடக்கூடாது இதனால் உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டையாக இருக்கும் இந்த அட்டையில் வந்து ஒரு பசை மாதிரி ஒரு திரவத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க இதோடய வேலை என்னன்னா இதில் பூச்சிகள் பறக்கும்போது பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டிக்கும் அப்படி இதில் ஒட்டிக்கிறதால அது வந்து இந்த அட்டையிலே ஒட்டிகிட்டு இறந்து போயிடும் இது ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு பறந்து போய் இனப்பெருக்கம் பண்ண முடியாது அதனால் தோட்டத்தில் பூச்சிகளோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மஞ்சள் அட்டையை ஓட்டுறோம் இதுக்கு பேர் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு தேடினா கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்தால் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் அட்டைக்கு அப்புறம் நம்ம அடுத்தா யூஸ் பண்ணக்கூடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்செக்ட் ட்ராப்புன்னு சொல்லிட்டு நிறைய வெளியில் சேல் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் கிட்டாக வாங்கினாலும் வாங்கலாம் அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதாக இருக்கின்றன நம்ம நம்மளே அமேசானில் தேடி ஒரு சின்ன ஒரு லைட் மட்டும் வாங்கியிருந்தேன் அந்த லைட்டை வாங்கிட்டு நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய சில டப்பு இந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தி நம்மளே வந்து ஒரு சோலார் இன்செக்ட் ட்ரேப் வந்து ரெடி பண்ணிணோம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னா உங்களுக்கு மேலே சோலார் பேனல் இருக்குது சோலார் பேனல் வந்து பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சது வரக்கூடிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பவராக கனெக்ட் பண்ணி உள்ளார இருக்கக்கூடிய பேட்டரியாக சேவ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் இது நைட்டு இருட்டு ஆன உடனே இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரண மண்ணில் சுரு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இது மாதிரி ஏதாவது சப்போர்ட் மாதிரி வச்சுட்டு அதில் எப்படி வச்சுட்டோம்னா என்ன ஆகணும்னா இந்த லைட் வந்து நைட்டு ஆறு மணிக்கு மேலே ஆனவுடனே இருட்ட ஆரம்பித்த உடனே லைட் எரிய ஆரம்பிக்கும் லைட் எரிய ஆரம்பித்த உடனே அந்த ப்ளூ கலர் லைட் வந்து நிறைய பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் பூச்சிகளெலாம் அந்த லைட்டை வச்சு பார்த்து கிட்டே வரும் அப்படி வரும்போது இந்த தண்ணியில் விழுந்துடும் தண்ணியில் விழுந்துதுன்னா மறுபடியும் தண்ணியில் பறக்காமல் இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஒரே ஒரு மூடி தேங்காய் எண்ணெயோ அல்லது நம்மக்கிட்ட வேறு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை வந்து இது மேலே ஊற்றி விட்டலாம் இப்படி ஊற்றி விட்டோம்னா அந்த எண்ணெய் பசை வந்து தண்ணிக்கு மேலே மறந்துகிட்ருக்கும் பூச்சிகள் வந்து அந்த தண்ணியில் விழுந்த உடனே அந்த எண்ணெய் பசை வந்து அதோடய இறக்கையில் ஓட்டிட்டு அந்த பூச்சிகள் பறக்க முடியாமல் இங்கேயே இறந்து போயிடும் அப்படி இறந்து போச்சுன்னா அவங்களுக்கு பூச்சிகள் பறந்து போய் இனப்பெருக்கம் செய்ய முடியாது இனப்பெருக்கம் செய்யாமல் பூச்சிகளோட எண்ணிக்கை தானாகவே குறைஞ்சிரும் ஸோ அதுக்காக இந்த சோலார் இன்செக்ட் ட்ராப் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனல் ட்ராப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனல் வடிவத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி புனல் மாதிரி இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கீழே வந்து பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருப்பாங்க இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம செடிகளை பக்கத்தில் வச்சு கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னு கட்டி காமிக்கிறேன் கட்டிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு வித விதமான இனக்கவர்ச்சி பொறி இருக்குது இனக்கவர்ச்சி பொரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பூச்சிகளும் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அந்த பூச்சிகளுடைய ஒவ்வொரு ஸ்மெல்லை வெளியிடும் அது வந்து அந்த பூச்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பூச்சிகள் எந்த மாதிரி ஸ்மெல்ல வெளியிடும் அப்படின்றத லேபில் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி இதில் ஒரு சின்ன டியூப் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டியூப்பை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இந்த ட்ராப்பில் வந்து இந்த ட்ராப்போட டாப்பில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் இது வெறும் கையில தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறதுக்காக இதை கையில் தொட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு க்ளவுஸ் போட்டு தொட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி இதில் சொருக்கிட்டு இது மேலே மூடிடணும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மூணு பக்கமும் இதில் இன்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த நிபில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து ஸ்மெல் பண்ணி பூச்சிகள் இதை நோக்கி வரும் இதை நோக்கி வரும்போது இந்த புனலுக்குள்ளே விழுந்து இந்த ஏற்பதில் அந்த தோரம் வழியாக உள்ளார விழுந்துடும் உள்ளார விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே போகும்போது ஈஸியாக போயிடும் ஆனால் வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது அப்படியே மாட்டிங்கன்னா ஒரு சில பூச்சிகள் மறுபடியும் இந்த சின்ன தோரம் வழியாக கூட தப்பிச்சு வரது வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கசக்கி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மாதிரி ஆயில் ஊற்றி கசக்கி விட்டிங்கன்னா பூச்சிகள் உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கும் அதனால் ஈஸியாக வெளியே வர முடியாது உள்ளாரே இறந்து போயிடும் ஸோ இந்த மாதிரியும் பூச்சிகளுடைய பரவலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இது வந்து லூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லீஃப் பண்ணக்கூடிய லூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பூச்சிகள் இருக்கோ அந்த பூச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான லூர் இருக்குது நம்ம தோட்டத்தில் எந்த மாதிரி பூச்சிகள் அதிகமாக இருக்குன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த லூர் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது நம்ம ஒன் டைம் வாங்கி வச்சிட்டா போதும் இந்த லூர் மட்டும் நம்ம தேவைப்படும் போது அடிக்கடி வாங்கிக்கலாம் இந்த லூர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இது இதுலேருந்து ஸ்மெல் வரும் அப்படிங்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்த வேறு லூர் வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணணும் இது எதுனா தனியாகவே கிடைக்கிது வேணா தனியாக கூட வாங்கிக்கலாம் இது அமேசானில் கிடைக்குது அமேசானோட லிங்க் வேணா டிஸ்கிரிப் மாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லூர் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ட்ராப் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராப் இருக்குது இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இது வந்து எப்போனா நம்ம அந்த காய் புழு தாக்குதலாம் வருது இல்லை அப்போ வந்து செடி காய் காய்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ட்ராப் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் பார்த்திங்கனா மேலே ஒரு லூர் இருக்கும் அந்த லூரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதுலேயும் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புனல் ட்ராப்பில் மாதிரி எதுவும் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லுக்காக பூச்சிகள் இந்த கீழே ஊருக்கு இந்த வழியாக உள்ளார வந்து மேலே வந்து இதுக்குள்ளார நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆயிலில் விழுந்து இறந்து போயிடும் ஸோ இதுவும் புனல் ட்ராப்பும் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இதில் யூஸ் பண்ணக்கூடிய லூர்ஸ் மட்டும் வேற வேறு மஞ்சள் அட்டை ஓட்டுறது அதே மாதிரி புனல் ட்ராப் வைக்கிறது சோலார் ட்ராப் வைக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழி அடுத்ததாக அதுக்கு அது எதுலையுமே கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஜி கரைசல் இதுதான் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஈஸியாக வந்து நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய பொருள் உங்களுக்கு எவ்வளோ பூச்சிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திருஜி கரைசல் தயார் பண்ணிக்கலாம் திருஜி கரைசல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜி அதாவது ஒரு ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி அதாவது இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது மூணையும் ஈக்குவல் அளவு எடுத்து அதை வந்து ஒரு குட்டி மிக்சிலேயோ அல்லது சின்ன ஆட்டுக்கல்லையோ அரைச்சி அது கூட நாட்டு மாட்டு கோமியம் கலந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு சேமிச்சு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பாட்டில் இருக்கிறது ட்ரிங்க்ஸ் கிடையாது இந்த பாட்டில் இருக்கிறது வந்து மாட் நாட்டு மாட்டு கோமியம் இதை வந்து திருஜி கரைசல் தயாரிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஸோ திருஜி கரைசல் மா மாட்டு கோமியம் கிடைச்சதுன்னா திருஜி கரைசல்ல நிறைய செஞ்சு வச்சுக்கலாம் அதில் வந்து கோமியம் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஒரு மூணு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை எனக்கு நாட்டு மாட்டு கோமியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணியில் நீங்கள் கலந்து பயன்படுத்தலாம் அப்படி கலந்து பயன்படுத்தும்போது ஒரு லிட்டருக்கு இந்த திருஜி கரைசல் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம் அதிகபட்சம் சின்ன செடிகளாக இருந்தால் அஞ்சு எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெரிய செடிகளுக்கு பதினஞ்சு எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் அடுத்தா த்ரீ ஜி கரைசல் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் க வேப்பண்ணெய் தெளிக்கலாம் வேப்பண்ணை அப்படின்னு எடுத்துகிட்ட உடனே ஃபஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கிட்டில் வந்து மேக்சிமம் இந்த வேப்பனை தான் கொடுக்குறாங்க இதுவும் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மூணுலேருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து கவர்மெண்ட் கிட்ட வாங்கின எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி கவர்மெண்ட் கிட்ட வாங்காதவங்களுக்கு நம்ம தனியாக வேப்பெண்ணை வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா வேப்பண்ணை ஒரு லிட்டர் வாங்கினா இன்னும் அப்படியே தான் இருக்குது நான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பூச்சிக்கொட்டிகள் எதுவும் நான் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது வெறும் தண்ணி தான் வந்து வச்சு நான் யூஸ் இருக்கேன் முடியாத பசில் மட்டும்தான் தான் அது மாதிரி பூச்சொட்டிகள் பயன்படுத்துகிறேன் நீங்களும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணுங்கள் எடுத்த உடனே டேரெக்டாக நீங்கள் வேப்பன் வரைக்கும் போயிடாது ஏன்னா வேப்பனைங்கிறது வந்து செடிகளுக்கு பா ஈட்டு ஏன்னா வேப்பனுங்கிறது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தெளிச்சிங்கன்னா செடிகளுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்செக்ட் ட்ராப்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் கட்டுப்படலும்போது த்ரீ ஜி கரைசல் வேப்பனை கரைசலுக்கு போயிடுங்க இப்போ வேப்பநகரை சில நீங்கள் தெளிக்கும்போது ஒரு லிட்டரில் மினிமம் சின்ன செடியில் இருந்தால் ரெண்டு எம்எல் ஒரு தண்ணியில் கலக்கலாம் பெரிய செடிகளாக இருந்தால் அஞ்சு எம்எல் வரைக்கும் கலக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா டோசேஜ் அதிகமாயிரும் செடிகளோட இலைகளில் ஓரங்களில் கருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன வச்சிருந்தால் பூந்தி கொட்டை வச்சுருக்கேன் இந்த பூந்தி கொட்டை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீ மாயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே டேரெக்டாக தண்ணியில் ஊற்றி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது ஏன்னா எண்ணெய் வந்து தண்ணியில் வந்து உடையாது அது அதனால் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு சோப் ஆயில் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த சோப் ஆயில் கூட ஒரு வகையில் கெமிக்கல் தான் அதனால தான் சோப் ஆயில் கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சோப் ஆயிலுக்கு இணையான பூந்தி கொட்டையை நான் பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த பூந்தி கொட்டையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோப்பு மாதிரியே நல்லா நுற வரும் அப்புறம் சீக்காயெல்லாம் அரைக்கும் போது அந்த சீக்காயில் இதுவும் சேர்த்து அரைக்கிறாங்க நுர வர்றதுக்காக இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட நாட்டு மருந்து கடையில் கட்டினா கிடைக்கும் ஸோ வாங்கி வச்சுட்டா ரொம்ப நாள் போகாது இது ட்ரையாக தான் இருக்கும் இது என்ன பண்ணணும்னா நாளைக்கு நீமாயில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கே இதை ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் அதை ஊறினதுக்கப்புறம் எடுத்து அடுத்த நாள் தண்ணியில் கலந்து நெனி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மெத்தடும் நான் ட்ரை பண்ணியாச்சு எந்த பூச்சி விரட்டியும் எனக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்து உயிரியல் பூச்சிக்கொல்லி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு போவோம் ஏன்னா செயற்கையாக நம்ம பூச்சிக்கொல்லி கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி இல்லாமல் இயற்கையான முறையில் பூச்சிகளை கொல்லக்கூடிய சில பூஞ்சைகள் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ச சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய உயிரியல் பூச்சிக்கொல்லி பாருங்கள் இது வந்து இதுக்கு பேர் வெட்டிசிலியம் லக்கானி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது மாதிரி கார்டன் ஷாப்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது இதுவும் நம்ம தண்ணியோட கலந்தா செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு லிட்டரில் அஞ்சு எம்எல்லேருந்து பத்து எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படி இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லியை நம்ம செடிகள் மேலே தெளிக்கும்போது என்ன ஆகும்னா இது ஒரு இயற்கையான பூஞ்சான்கள் இந்த பூஞ்சான்கள் போய் அந்த பூ பூச்சிகள் மேலே பரவி அந்த பூச்சிகளை கொண்டுறோம் இதை எல்லா தேடிமே தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தடு சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பூச்சிகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்த விட பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயார் நிலையில் இருந்தோம்னா தான் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பூச்சி விரட்டிகள் பார்த்தினா மொத்த தகவலையும் ஒரு வீடியோவாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்